கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மலையாளத்தில் பகத்வாசில் நடித்த கும்பலாங்கி நைட் படத்தில் அறிமுகமானவர் தான் நடிகை அனா பென் அதை தொடர்ந்து வெளியான ஹேலன் திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இவரது நடிப்பையும் பேச வைத்தது தமிழில் அடையடித்து வைத்துள்ள இவர் தற்போது சூரிக்கு ஜோடியாக கொட்டுக்காளி என்கிற ஒரு படத்தில் நடித்து வருகிறார் தமிழை தொடர்ந்து தற்போது தெலுங்கிலும் நுழைந்துள்ள அண்ணா பெண் நாகாஸ்வி இயக்கத்தில் கமல் பிரபாஸ் இருவரும் இணைந்து நடித்து வரும் கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி என்கிற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார் இயக்குனர் நாகாஸ்வினுடன் நடைபெற்ற ஒரு வீடியோ சாட்டில் மூலமாக இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு தனக்கு தேடி வந்தது என்றும் தெலுங்கில் அறிமுகமாவதற்கு இதைவிட ஒரு அற்புதமான வாய்ப்பு தனக்கு கிடைத்து விடுமா என்றும் கூறியுள்ளார் அண்ணாபேன் முதன் முதலாக சயின்ஸ் பிக்ஷன் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற தனது ஆசையும் நிறைவேறிவிட்டதாகவும் கூறியுள்ளார் அவர்